வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கிறேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பாத்தீங்களா ஐயா, என் காரை உடைச்சது மட்டும் இல்லாம என் பொண்ண அடிச்சது மட்டும் இல்லாம என்ன திமிரா பேசுறா. நம்ம ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்திருங்க. என்னையா நான் சொல்றது? டேய், முதல்ல அவனை மரத்துல கட்டி வைக்கடா. இந்த ஊர்ல எவனும் என்னை கட்டி வச்சு அடிக்க முடியாது. நானா அடி வாங்கினாத்தான். எடுறா கையா. அவன் தயாராயிட்டான். அவனை யார் அடிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என் பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கான், அதுக்காக என் பொண்ணு கையால தான் அடி வாங்கணும். பொண்ணு சின்ன மணியை சவுக்கால அடிச்சிட்டு இருக்கு. வாத்திர அடங்கிருச்சா? இந்த ஊரே பாக்குற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அத நீ செஞ்சிட்ட. இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடறேன். அவமானப்படுத்தணும் உனக்கு இது ஒரு பாடமா இருக்கு. போடி பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில் அது நடந்து முடிஞ்சிருச்சு. பலவந்தமாவோ பலாத்காரமாவோ இந்த தாலி என் கழுத்துல நிறுத்தி வைக்க முடியாது. இந்த தாலி எப்போ உன் கழுத்திலே இருக்கணுங்கிறதுக்காக நான் காவலும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் இந்த தாலியை கழுத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கழுத்து எறியறதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நீ நிக்கிற இந்த இடம், இந்த பங்களா, உன்னுடைய கார், நம்ம வசதிகள், இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் யார் தெரியுமா? இந்த தாலியை உன் கழுத்துல பலவந்தமா கட்டினானே அந்த சின்ன மணிதான்.